வணக்கம் என் இனிய தமிழ் மக்களே, நான் உங்கள் குட்லக் கிருஷ்ணா. எங்களுடைய வீடியோஸை பார்த்து நிறைய பேர் நிறைய வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. ஸோ மிக்க மிக்க நன்றி. நிறைய பேர் வந்து என்னுடைய சென்னை ஆஃபீஸ்லேயே நேரடியாக வந்து சந்திச்சிருக்காங்க. போன வாரமே கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் சந்திச்சிருக்காங்க. அவங்களுடைய ஃபோட்டோஸ் நான் எடுக்கல, செல்ஃபி எடுக்கல, இப்போ தான் இனிமேல் தான் எடுக்க போகிறேன் நான். ஸோ அவங்கள பற்றி நான் ஷேர் பண்ணி ஆகணும். அவங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். ஸோ எனிவே, இப்போ என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் திங் வந்து ட்ரஸ்ட் ஃபேக்டர் ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஸோ ஒரு வியாபாரம் செய்ய போகிறோம்னாக்கா எப்படி நம்புறது, எப்படி எங்களை நம்புறது அப்படிங்கிற ஒரு தோற்றம் வந்து ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி செஞ்சது இல்லை, அதால் ஃபஸ்ட் டைம் எடுத்து வைக்க போகிறோம். நம்ம இவ்வளோ சம்பாதிச்ச காசு எப்படி நம்ம கொடுக்குறதுங்கிற ஒரு ஐயம் இருக்கும். சில பேர் வந்து ஏற்கனவே நாசிக்கில் காசு கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. நான் பொருளுக்கு அமிச்சேன், ஆனால் விலை ரொம்ப குறைவாக சொன்னாங்க, அதை நம்பி நம்ம அமிச்சேன், ஆனால் பொருளும் கொடுக்கல, கொடுத்த காசு திருப்பி கொடுக்கல அப்படிங்கிற பயத்துலையும் இருக்காங்க. மேபி அவங்களுக்கு நண்பர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பல நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். எங்கள் கம்பெனி பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து பேசிக்கலி இந்த வியாபாரத்தில் பல ஆண்டுகளாக இருக்கிறோம், ஓகேங்களா. இது எல்லாரும் சொல்கிறது தான். பட் என்னன்னாக்கா ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணுற வியாபாரிகளில் நாங்களும் ஒருத்தர், ஓகேங்களா. நான் மட்டும்தான் சொல்ல, நாங்களும் ஒருத்தர். எதுவுமே ஓப்பன் புக் மாதிரி, எது கேட்டாலும் எந்த நேரத்தில் நாங்கள் பதில் சொல்லுவோம், எது இருந்தாலும் பார்க்கலாம். முக்கியமாக வந்து என்னன்னாக்கா எங்களுடைய இல்லம் சென்னையில் தான் உள்ளது. கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக நாங்கள் ஒரே அட்ரஸில் இருக்கின்றோம். எங்கள் ஹோம் ஆஃபீஸ் சொல்லுவோம். எங்கள் இல்லத்துலேயும் ஒரு சின்ன ஆஃபீஸ் இருக்குது. ஏன்னா எங்களோட மெயின் ஆஃபீஸுக்கு வர முடியாத சில மக்கள் நம்ம இல்லத்தில் வந்து நம்ம மீட் பண்ணுறோம். நிறைய பேர் அங்கேயும் வந்திருக்காங்க. ஸோ அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக நாங்கள் அங்கேயே கூடியிருக்கிறோம், 40 வருஷத்துக்கு மேலே, ஓகேங்களா. ஸோ என்னுடைய மற்றும் ஒரு வியாபாரம் இருக்குது சென்னையிலே, சென்னை ரயில்வே ஸ்டேஷன் மிக அருகாமையில். அந்த வியாபாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 வருடத்துக்கு மேலே ஒரே இடத்துல இயங்கிக்கிட்டு இருக்குது, ஒரே வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றது. ஆக்சுவலாக எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அந்த வியாபாரம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 3ஆம் தலைமுறையாக இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக அதுவும் ஓடிட்டுருக்கு. ஸோ அங்கேயும் நம்மளை சந்திக்கலாம். அது வந்து ராசப்பச்செட்டி தெரு, கந்தக்கோட்டம் கோவிலில் இருக்கிற ராசப்பச்செட்டி தெரு அந்த அலுவலகம் இருக்கின்றது. ஸோ அங்கேயும் ஒரு 100 வருஷமாக ஒரே இடத்துல இருக்கிறோம். நம்ம வீடு வந்து கில்பா கார்டன், சென்னை. அங்கேயும் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு மேலே இருக்கிறோம். ஸோ எல்லாமே ஓப்பன் தான், ஓகேங்களா. ஸோ எனி டைம் நீங்கள் வந்து வரலாம், எங்களை மீட் பண்ணலாம், போகலாம். அது தவிர வந்து கோயம்பேடில் நமக்கு ஒரு கடை இருக்குது, M55ங்கிற நம்பரில். ஸோ அங்கேயும் வந்து நம்ம மீட் பண்ணலாம். இல்லை நீங்கள் நேரடியாக வந்து நாசிக்கில் வந்து சந்திக்கணும், இல்லை அங்கே வந்து பார்த்துட்டு நாங்கள் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா மோஸ்ட் வெல்கம். அதுக்குண்டான வழிகாட்டியும் நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம், எப்படி வரணும் என்ன இதுன்ட்டு, எந்த ட்ரெயின் பிடிச்சி வரணுமா, ஃப்ளைட் பிடிச்சி வரணுமா, பஸ் பிடிச்சி வரணுமான்னு போட்டிருக்கோம். ஸோ எப்படி வேணால் நீங்கள் வரலாம். ஸோ இதில் இப்போ இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னாக்கா, சார் எங்களால் கடை விட்டு வர முடியல, இல்லை உங்களை நம்புகிறோம், பட் என்ன நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுங்கிறத முதல்ல நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து வெங்காயம் விலை எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி மொட்டையாக கேட்குறாங்க. அது வந்து சரி வராது. திஸ் இஸ் நாட் த ரைட் திங் ஃபார் த பிஸ்னஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெங்காயங்கிறதுல நிறைய சைஸ் இருக்குது, குவாலிட்டி இருக்குது, எல்லாமே உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கோம். அதனால வந்து அதை பற்றி வேறு சில வீடியோஸ் பார்க்கணுன்னாக்கா நம்ம சேனலில் போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் உங்கள் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, உங்கள் சந்தையில் என்ன விற்பனை ஆகுது அதிகமாக அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா உங்கள் மார்க்கெட்டில் விற்கிறது இன்னொரு மார்க்கெட்டில் சேமாக விற்காது, ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும், ஓகேங்களா, தேவைகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்கள் மார்க்கெட்டில் கணிசமான மக்கள் வாங்கக்கூடிய பொருள் என்ன, சைஸ் என்ன, குவாலிட்டி என்ன அப்படிங்கிற நீங்கள் பார்க்கணும். அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் விலையை கேட்கணும். அப்படி விலை கேட்கும்போது நீங்கள் வந்து பேசிக்கலி அந்த பர்டிகுலர் சைஸ் தெரியப்படுத்தணும். சார் எனக்கு வந்து 55+ வேணும், 45+ வேணும், ரெட் மெஷ் பேக்கில் வேணும், இல்லைனாக்கா ஜூட் கோணியில் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் கேட்டால் தான் நாங்கள் வந்து அதுக்குண்டான விலையை சொல்ல முடியும். தவிர மொட்டையாக வந்து வெங்காயம் என்ன விலை அப்படின்னு கேட்டாங்கனாக்கா சொல்கிறதுக்கு மறுபடியும் இந்த கேள்வியெலாம் நான் கேட்டு அதுக்கப்புறம் ஒரு பதில் வரத்துக்குள்ளே போதும் ஆகிடும், டைம் பாஸ், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் அது வியாபாரத்தில் பண்ண போகிறீங்கனாக்கா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுடைய சந்தையை முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த அனலைஸ் பண்ண பிறகு, ஆய்வு பண்ண பிறகு நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டு அந்த இது ஸ்பெசிஃபிக்காக நம்மகிட்ட கேளுங்க, வாட்ஸ்அப்பில் இல்லை ஃபோனில், ஓகேங்களா. எனக்கு இந்த சைஸ் தான் வேணும்ட்டு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நீங்கள் விலை கேட்ட பிறகு நாங்கள் வந்து அன்றைய விலையை சொல்ல போகிறோம், ஓகேங்களா. நீங்கள் ரிக்குவயர்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ அந்த சைஸு, குவாலிட்டி, பேக்கிங் பேஸ் பண்ணி விலையை சொல்ல போகிறோம். அந்த விலை வந்து 24 மணி நேரத்துக்கு மட்டும்தான், இல்லைனாக்கா அந்த ஒரு நாளுக்கு மட்டும்தான் சொல்லலாம் சேஃபாக, ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் காலையில் கேட்குறீங்கனாக்கா விலையை அன்றைக்கி நாளுக்கு, அந்த நாளுக்கு மட்டும்தான் அந்த விலை வந்து நிர்ணயிக்கப்படும். அடுத்த நாளுக்கு வந்து அது விலை ஏறலாம் செய்யலாம், இல்லை இறங்கவும் செய்யலாம், ஓகேங்களா. ஸோ அது வந்து நம்ம கையில் இல்லை. இதுதான் வெங்காயத்தின் தன்மை, வெங்காய மார்க்கெட்டின் தன்மை இப்படி தான். இன்றைக்கு இருக்கிற விலை நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிற விலை நாளைக்கு இருக்காது. இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, ஓகேங்களா. சம்டைம்ஸ் காலையில் இருக்கிற விலை கூட சாயங்காலம் இருக்காது. அதனால வந்து நீங்க விலை கேக்குறீங்களா உடனே ஒரு முடிவு எடுத்து அட்வான்ஸ் கொடுக்கிற நிலைமை நீங்க இருந்தா தான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நான் அடுத்த வாரம் ஆரம்பிக்க போறேன், அடுத்த மாசம் ஆரம்பிக்க போறேன், அதுக்கு விலை இப்போ கேட்கறதால எந்த ஒரு பயனும் கிடையாது. ஸோ இப்போ விலை கேட்டாச்சு, நாங்களும் இவங்களுக்கு விலை கொடுத்துட்டோம். அடுத்து என்னன்னாக்கா அந்த காலை பொழுதுலேயே நீங்க வந்து எங்களுக்கு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் செய்யணும். ஸோ பேங்க் மூலியமா நீங்க வந்து ஒரு 40% டெபாசிட் கட்டாயமா பண்ணியாகணும். நீங்க 40% டெபாசிட் பண்ண பிறகுதான் நாங்க வந்து பொருளே வாங்க ஆரம்பிப்போம். அப்போ நீங்கள் உங்களோட ஷெட்டில் பொருள் இல்லையா சார், அவ்வளோ பேர் ஷெட் வச்சுருக்கீங்க, பொருள்லாம் வச்சுக்க மாட்டீங்கன்னாக்கா கட்டாயமாக நாங்கள் வச்சுக்க மாட்டோம். இதெல்லாம் அழியும் பொருள், விலை ஆக்சிலேஷன், ப்ரைஸ் ஆக்சிலேஷன் உள்ள பொருள். இது பாம் ஆயில் இதெல்லாம் வந்து யாருமே ஸ்டாக் வச்சுக்க மாட்டாங்க பெரும்பான்மையான வியாபாரிகள், ஓகேங்களா? ஸோ பேக் டு பேக் அன்னைக்கு அதே அப்பப்போ முடிச்சிருவாங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் விலை கேட்ட பிறகு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் 40% டெபாசிட் நீங்கள் கொடுத்த பிறகு தான் நாங்கள் வேலையை ஆரம்பிப்போம். வேலை ஆரம்பிச்சிட்ட பிறகு ஃபைனல் வெயிட் வரும். எல்லாம் பேக்கிங் சார்ட்டிங் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவோம். எல்லா வேலை நடக்கும்போது உங்களுக்கு நீங்கள் எப்போனா நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் சப்போஸ் அங்கேயே வந்துருந்தாக்கா இன்னும் பெஸ்ட்டு, ஒன்றும் தொல்லையே இல்லை, உங்கள் கண்ணு முன்னாடி எல்லாம் நடக்கும்போது. எல்லாம் முடிச்சிட்ட பிறகு அந்த ஃபைனலாக இடம் இடையில வந்து லாரி நிப்பாட்டிட்டு ஃபைனல் வெயிட் வந்துடும். நமக்கு அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம், பில் கொடுப்போம். அந்த பில்லுக்கு உண்டான பேலன்ஸ் தொகையை நீங்கள் செட்டில் பண்ண பிறகு தான் வண்டி அங்கேருந்து கிளம்பும். இந்த வியாபாரத்தில் கடன் செய்வது இல்லை நாங்கள், ஸோ மன்னிக்கவும். ஸோ கடன் எதிர்பார்த்தோ இல்லை கமிஷன் சிஸ்டம் எதிர்பார்த்தோ நீங்கள் எங்கிட்ட வந்தீங்கன்னாக்கா டைம் வேஸ்ட்டு தான். அதுக்கு நாங்கள் சரியான ஆட்கள் கிடையாது. ஸோ ஒன்லி 100% கேஷ் அண்ட் கேரி. ஸோ நான் சொன்ன மாதிரி சிம்பிளாக மறுபடியும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்லணும். செகண்ட், அதை பேஸ் பண்ணி நாங்கள் ப்ரைஸை கொடுப்போம். தேர்ட், உங்களுக்கு ப்ரைஸ் பிடிச்சிருந்து ஓகேனாக்கா நீங்கள் 40% டெபாசிட் பண்ணியாக்கணும். ஃபோர்த் வந்து எல்லாம் வேலை முடிஞ்ச பிறகு ஃபைனல் வெயிட் போட்ட பிறகு அந்த பேலன்ஸ் இருக்க 60% நீங்கள் கொடுத்தாகணும். 60% கொடுத்த பிறகு தான் வண்டி அங்கேருந்து கிளம்பும். இதுதான் வந்து பேசிக் ப்ரொசீஜர். ஓகே, இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக விலை கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஓகேங்களா? நீங்கள் காசம் போட்டீங்க, உடனே காலில் சுடு தண்ணி ஊற்றின மாதிரி எனக்கு இன்றைக்கே லோட் பண்ணோம், நாளைக்கே லோட் பண்ணோன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. அதுக்கும் நாங்கள் சரியான ஆட்கள் கிடையாது, ஓகேங்களா? நாங்கள் கச்சாம்பூச்சான்னு ஏதோ கண்டதை எடுத்து போட்டு வேலை செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. ஆகையால் நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னாக்கா அதை செய்கிறதுக்கு அது சரியான பணியாட்களை நாங்கள் அமர்த்த வேண்டும். அது சரியாக முறையில் அவங்க செய்கிறாங்களோ நாங்கள் மேற்பார்வை செய்ய வேண்டும். அதுக்கெல்லாம் இந்த கால அவகாசம் தேவை, ஓகேங்களா? ஸோ ப்ரொசீஜர் வந்து ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டே ஒன் திங்கக்கிழமை வச்சுக்கோங்களேன். திங்கக்கிழமை காலையில் இந்த ரேட்டை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் போட்டிங்கனாக்கா திங்கக்கிழமை நாங்கள் பர்ச்சேஸை முடிச்சிடுவோம். பேக்கிங் வந்து மறுநாள் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லைனாக்கா அன்றைக்கி சேம் டே ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆக்சுவலாக, ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்த பிறகு தான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண முடியும். பொருள் வந்த பிறகு தான் மார்க்கெட்லேருந்து நம்ம குடோனுக்கு பொருள் வரணும், விவசாயிகள்லேருந்து நம்ம குடோன் பொருளுக்கு வரணும். வந்த பிறகு தான் அந்த பேக்கிங்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஒரு நாள் முழுசாகிடும். அப்புறம் அன்றைக்கி நைட்டு, அது தட் இஸ் day 2, ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிளில் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் இல்லை நைட்டு தான் வந்து வண்டி கிளம்பும். சில நேரத்தில் உங்கள் கிரேடிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னாக்கா எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? இதெல்லாம் 100% மேனுவல் லேபர். அதனால் வந்து நம்ம ரொம்ப ஸ்பீடெல்லாம் எடுக்க முடியாது. மேனுவல் லேபர்னாக்கா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், இந்தியா முழுக்க வந்து வேலைக்கு ஆட்கள் கிடைப்பது எவ்வளோ கஷ்டம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? இதில் என்ன காமெடினாக்கா, இந்தியாவில் வந்து கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, ஆனால் நமக்கு 4 பேர் வேணும்னாக்கா வேலைக்கே அவங்க கிடைக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை இந்தியாவில். இதில் வந்து ஸ்பீடப் பண்ணி பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால வந்து நீங்கள் அந்த 2-3 days அங்கே வந்து தேவைப்படும். அது கரெக்டாக நம்ம சரியான முறையில் செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் வண்டி கிளம்பும். வண்டி கிளம்புனதுலேருந்து உங்கள் இடத்துக்கு வரத்துக்கு, சப்போஸ் நீங்கள் சவுத் இந்தியாவில் இருக்கிற வியாபாரியாக இருந்தாக்கா உங்களுக்கு வந்து வரத்துக்கு மினிமம் 2-3 days, 2-3 நாள் ஆகும். அது ஏன்னாக்கா, என்ன சார் 2வும் சொல்ல மாட்டீங்க, கரெக்டாக 3யும் சொல்ல மாட்டீங்க, 2 இல்லை 3ன்றீங்க, எப்படி அப்படின்னாக்கா டெஃபினெட்லி எஸ். இது காரணம் என்னன்னாக்கா, டிரைவர் ஒரு சிங்கிள் டிரைவர் இருந்தாக்கா அவர் வந்து ஓய்வு எடுத்து வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். டபுள் டிரைவர் இருந்தாக்கா நான் ஸ்டாப்பாக வந்துட்டு இருப்பாங்க, அதனால டைமை மிச்சப்படுத்தலாம். இது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து டிராஃபிக்கு, 3வது வந்து மழை, அதெல்லாம் வந்தாக்கா வெள்ளம், அதெல்லாம் வந்தாக்கா டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழியில் இந்த எத்தனை பிரச்சனை வேணால் நடக்கலாம், பிரேக் டவுன் ஆகலாம், அதெல்லாம் வந்து நம்ம கையில் கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் ஆர்டர் பண்ணுறனாலேருந்து உங்கள் இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 6 days ஆகுங்கிற கணக்கை நீங்கள் வச்சுட்டாக்கா சேஃபாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆயிடுச்சா சீக்கிரமாக வேணும், அர்ஜென்ட்டாக வேணும், எனக்கு கடையில் சரக்கு இல்லை அப்படின்னாக்கா அது சரி வராது. அது தேவையில்லாத டென்ஷன், உள்ள டென்ஷனாக வியாபாரம் செய்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, மன்னிக்கவும். ஸோ நேயர்களே, ஒரு ஆர்டர் பூர்த்தி செய்ய எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அவகாசம் இதுதான், ஓகேங்களா? அங்கே ஒரு 2-3 நாள் ஆகும், வரத்துக்கு 2-3 நாள் ஆகும். ஆக மொத்தத்தில் நீங்கள் ஆர்டர் பண்ணி காசு போட்ட முதல் நேரத்துலேருந்து உங்களுக்கு வந்து பொருள் சேர்த்துக்கு குறைந்தபட்சம் 4 நாட்கள், அதிகபட்சம் 6 நாட்கள் ஆகும். இந்த கால அவகாசத்தை மேற்கொண்டு கணக்கில் எடுத்துக்கொண்டு ஆர்டர் செய்வோம். உடனே வேணும் என்றால் அது கிடைக்காது. இது பல 100 கிலோமீட்டர் தாண்டி வரக்கூடிய பொருள். அதனால வந்து சரியான கால அவகாசங்களை கொடுத்து எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்களும் இதை கொஞ்சம் கரெக்டாக புரிந்து கொண்டால் உங்களுக்கும் சௌகரியமாக இருக்கும் வியாபாரம் செய்வதற்கு. எனக்கா ஒரு வண்டி வந்துச்சுனாக்கா அது எத்தனை நாள் விற்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் எப்போ ஆர்டர் பண்ணணும், அதெல்லாம் வந்து ஒரு மைண்டில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆனியன் ஆர்டரிங் ப்ராசஸோடைய ஷெட்யூல். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தாக்கா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாசிக் வெங்காயம் வாங்க, நம்ம கடைக்கு வாங்க.